ப்ரோ சித்து விளையாட்டுலாம் இந்த சித்துக்கு அத்துப்படி பாட்டி எப்படி அலைய கத்திக்கிட்டு வந்த பாத்தீங்களா விட்டா இவன் இப்படி ஓவரா பேசிட்டே இருப்பான் பேசுறதுல என்னங்க இருக்கு நம்ம தொழிலே அதானே ரொம்ப அலட்டிக்காத விஸ்வாவ கூட்டிட்டு வர சொல்லி உனக்கு போன் பண்ணதே நான் தான் ஹே நீ மட்டுமா சொன்ன சித்துவ வர சொல்லி ஐடியா கொடுத்ததே உனக்கு நான் தான் அப்போ நானும் தானே காரணம் சரி சரி நீங்க எல்லாரும் தான் காரணம் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஓகேவா நீங்க எல்லாரும் வந்ததுல வீடே ரொம்ப கலகலப்பா இருக்கு அடிக்கடி எல்லாரும் வந்துட்டு போங்கப்பா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல நாங்க வர்றது இருக்கட்டும் நீங்களும் எங்க வீட்டுக்கு வரணும் கண்டிப்பா கண்டிப்பா வரோம்ப்பா நிறைய விசேஷம் எல்லாம் இருக்குல்ல தென்றல் ஆகாஷ் மேரேஜ் இருக்கு கண்டிப்பா வருவோம் என்ன ஆகாஷ் எங்களெல்லாம் கூப்பிடுவியா மாட்டியா இல்ல ஒன்னும் பேசாம அமைதியா இருக்கல அதான் கேட்டேன் அவரு கொஞ்சம் ரிசர்வ் டைப் ஆமாமா மத்தவங்க முன்னாடி ரிசர்வ் டைப் தான் நீங்க இவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசி பாருங்க நீங்களும் ரிசர்வ் டைப்பா மாறிடுவீங்க டேய் சிது வாய் வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் சரி அங்கிள் கோச்சுக்காதீங்க ப்ரோ இதுல உங்க ரெண்டு பேருக்கும் புது டிரஸ் இருக்கு போங்க போய் போட்டு வாங்க சரிங்க போங்க இல்லங்க அன்னைக்கு நடந்தது நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு நிமிஷம் அண்ணே சொல்லுனே விஸ்வா அங்க வந்துட்டானா சிவகாமி வந்திருக்கானே இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு துளசியோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க ரொம்ப புத்திசாலிங்க விஸ்வாவ கூப்பிட வந்தது அவளோட ஃப்ரெண்ட் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகட்டும்னு நான் அனுப்பி வச்சேன் நான் ஒரு போலீஸ் கமிஷனர்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த பையன் தைரியமா வந்தது பெரிய விஷயம் தான் ஏதோ துளசி மேல இருக்கிற அக்கறையினால அப்படி செஞ்சிட்டாங்க அவங்கள மன்னிச்சிடுனே அதனால நான் பெருசா எடுத்துக்கல சிவகாமி எப்படியோ விஸ்வா உன் வீட்டுக்கு வந்துட்டான் எனக்கு அது போதும் துளசி விஸ்வா பிறந்தனால நீ சந்தோஷமா கொண்டாடணும் நீயும் அண்ணியும் வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கோனே நடக்காதத நீ ஏமா பேசிட்டு இருக்க அதை விடு உன் பையன் விஸ்வா தான் பிறந்தனால முத தடவையா உன் வீட்டுல கொண்டாட போறான் அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் நடக்க நீதானே காரணம் எனக்கு வரம் கொடுக்கிற சாமி எப்பவும் நீயா தான் இருக்க நான் எதுக்கும் காரணம் இல்லம்மா ஓ நல்ல மனசுக்காக தான் கடவுள் துளசி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா விஸ்வாவை உங்ககிட்ட வந்து சேர்த்துருவான் கூடிய சீக்கிரம் நிரந்தரமா உங்ககிட்டே வந்து சேர்த்துருவான் கூட தேங்க்ஸ் மாமா விஸ்வா வந்ததுக்கு அப்புறம் தான் துளசி ரொம்ப சந்தோஷமா இருக்கா எதுக்கு மச்சான் தேங்க்ஸ் ஓ மகனை ஓ வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அவ்வளவுதானே இருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுமே உங்க ரெண்டு பேரை விடவா எனக்கு பெரிய மனசு அப்புறம் மச்சா இன்னொரு விஷயம் பர்த்டே கொண்டாடுறதுக்காக விஸ்வா துளசியை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சது பைரவிக்கு தெரியாது ஏதோ போலீஸ் என்கொயரிக்காக தான் விஸ்வா கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் சரி இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது தெரியாம நீங்க பாத்துக்கங்க சரியா சரி நான் வச்சிடறேன் ஓ விஸ்வா மாமா அங்க இருக்காரா அப்போ இங்க வந்தது டூப்ளிகேட் போலீஸா மாமா இதுக்கு நீங்களும் உடந்தையா நீங்க எப்படி சந்தோஷமா பிறந்த நாள் கொண்டாடுறீங்கன்னு நானும் பாக்குறேன் ஆண்டி துளசி இன்னும் வரலையா இத வந்துருவாமா
சிவகாமி பார்த்திபா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா மாமா அத்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரெண்டு பேரும் நோய் நொடி இல்லாம 100 வருஷம் சந்தோஷமா இருங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எழுந்திருங்க. ரெண்டு பேருமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அது பார்த்து நாங்க சந்தோஷப்படுறோம். ஹே துளசி நீ ரொம்ப லக்கிடி. ஒரே நாள்ல உனக்கும் விஸ்வாவுக்கும் பிறந்த நாள் வந்திருக்கு. ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ. அடுத்த பர்த்டே அப்போ நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இருக்க என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இப்படியே பேசியே பொழுது போயிடும் போல இருக்கு. முதல்ல கேக்க விட்டுங்கப்பா. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். கட் பண்ணலாம். செக் பண்ணியா அவன் நீட்ட பேக் பண்ணி கொடுத்தான் அப்படியே தான் எடுத்துட்டு வந்த. தெண்டல் அந்த பேக்கரியோட நம்பர் தா கொடு. இப்பவே ஃபோன் பண்ணி அவனை உண்டில்லன் பண்ணிறேன். ராஸ்கல் இவ்ளோ கேர்லெஸா இருக்காங்க. ஸ்டூபிட்ஸ். என்னங்க இது? பிறந்தநாள் அதுவுமா இப்படி அபசகுணமா ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏதாவது கெடுதல் நடக்குமோனே. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. சும்மா மனசு போட்டு குழப்பிக்காத. பசங்க ஆசி ஆசியா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஆயிடுச்சே அபசகுணம் மாதிரி. ஒண்ணும் ஆகாது. ஆண்டி நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. தற்செயலா ஏதோ தப்பு நடந்துருச்சு. பிரச்சனை இல்ல. வேற கேக் வாங்கிட்டு வந்துடலாம். சித்து வாங்கிட்டு வந்துறியா? நான் உடனே போய் இன்னொரு கேக் வாங்கிட்டு வந்துறேன். ப்ரோ எதுக்கு தேவலாம் அலைஞ்சிக்கிட்டு? நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறேன். உடனே வந்துடும். ஆமா ஆகாஷ் சொல்றதும் பெஸ்ட் ஐடியா தான். உடனே ஆர்டர் பண்ணுங்க ப்ரோ. ஓகே. அதுக்கு அவசியமே இல்லை. ஆல்ரெடி கேக் ரெடி. என்ன எல்லாரும் புரியாம பாக்குறீங்க? இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதா நான் புது கேக்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். மாயக்கண்ண என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கேக்ல பள்ளி விழுந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? என் பேரு மாயக்கண்ணன். மாயத்தந்திரங்கள் எல்லாம் போட்டு பார்த்து வச்சு முன்னாடியே கணிக்கிறவ. ப்ரோ ரொம்ப ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என்ன பாஸ் நீங்க இன்னும் நம்பலையா? பள்ளி கேக்கல விழுந்தது மட்டும் இல்ல, பள்ளிய யாரு கொண்டு வந்து கேக்கல போட்டான்றது வரைக்கும் எனக்கு தெரியும். யாரு? வேற யாரு? நம்ம காஞ்சிபுரம் கனகலட்சுமி தான். லக்ஷ்மியா? அவளுக்கு அவ்வளவு திமிரு கூடி போச்சா? ஆமா தென்றல், அவளை சும்மா விடக்கூடாது. ஆமா அவ எதுக்கு பள்ளிய போடணும்? எல்லாம் நம்ம மேல இருக்கிற பொறாமையில தான். சந்தோஷமா ஒன்ன பிறந்த நாள் கொண்டாடுறத அவளால தாங்கிக்க முடியல. அதனாலதான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காவ. அவே போய் அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய் ஹலோ ஹலோ ஹலோ, ரிவெஞ்ச் எல்லாம் அப்புறம்தான். இப்ப ஒன்லி செலிப்ரேஷன் மூடு தான். ஓகே, அவளை வீட்டுக்கு போய் அப்புறமா கவனிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சரி. Good job. Thank you, madam. Yeah.
கொண்டாடுறீங்க? இப்ப பாருங்க, உங்களை எப்படி பைரவியத்துக்கிட்ட மாட்டி விடுறேன்னு. துளசி, இன்னைக்கு நீ தொலைஞ்சடி. வெளிய போலாமா? கரெக்ட் bro. எல்லாரும் ஏதாவது மால் போயிட்டு வரலாமா? bro, அங்கலாம் வேணாம். பேசாம பீச்சுக்கு போலாம்ல. அதெல்லாம் எங்கயும் போக முடியாது. விஸ்வா பைரவியத்துக்கு தெரியாம வந்திருக்கான். நம்ம எங்கயாவது ஜாலியா வெளிய சுத்துறது அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதனால நம்ம இங்க உட்கார்ந்து ஜாலியா அரட்ட அடிக்கலாம் என்ன? அது சூப்பர் ஐடியா தான். அரட்டைய அடிக்கிற அரட்டை இந்த வீடியோவை அத்தை கிட்ட கொடுத்து என்ன பிரச்சனை பண்ண போறேன்னு பாருங்க. சொல்லு. நாம நல்லா ஏமாந்துட்டோம் அத்தை. என்னடி உளற? என்ன ஏமாந்துட்டோம்? விஸ்வா மாமா இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? அவனே ஏதோ விசாரணைக்கு போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ அதான் இல்ல அத்தை. மாமா இப்போ அந்த சிவகாமி வீட்ல இருக்காரு. அங்க எதுக்குடி போனா? என்ன அத்தை புரியாம கேக்குறீங்க? அந்த துளசியோட பிறந்தநாள் கொண்டாடதா மாமா அங்க போயிருக்காரு. இதுக்கு பெரிய மாமாவோ உடந்த அப்படினா எல்லாமே திட்டம் போட்டு தான் நடக்குதா? உனக்கு எப்படி தெரியும்? பெரிய மாமா அந்த சிவகாமி கிட்ட ஃபோன்ல பேசினத நான் கேட்டேன். அப்பதான் விஸ்வ மாமா அங்க போனதே எனக்கு தெரிய வந்துச்சு. நானும் அங்க போய் பார்த்தேன். எல்லாரும் சந்தோஷமா கூத்தடிச்சத வீடியோவே எடுத்துட்டு வந்திருக்கேன் அத்தை, பாருங்க. பெத்த வயிறு எரியுதடி. ஏன் புள்ளி என்னை ஏமாத்திட்டானே? அதைத்தான் என்னால தாங்க முடியல. அம்மா இத சும்மா விடக்கூடாது. எவ்வளவு தோல அவங்க சந்தோஷமா இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க வருத்தப்படுற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். செய்ய தாண்டி போறேன். அவங்க எல்லாரும் டின்னருக்கு இங்க தானே வரப்போறாங்க. அப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு அந்த துளசி மட்டும் இல்ல விஸ்வா என் வீட்டுக்காரரு எல்லாரும் ஷாக் ஆக போறாங்க. அத்தை அப்படி என்ன பண்ண போறீங்க? நீ பொறுத்திருந்து பாருடி என்ன நடக்க போகுதுன்னு. டின்னர்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆ எல்லாம் ரெடிமா. என்ன தோழசி, பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நல்லா இருந்துச்சாமா? ஆ நல்லபடியா கொண்டாடியாச்சு மாமா. நீங்களும் அத்தியும் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பாத்தீங்களா அத்தை, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறா. என்னப்பா என்கொயரி எல்லாம் முடிஞ்சுதா? அதெல்லாம் முடிஞ்சதுமா. நான் பைக்ல யார் மேலும் மோதல, அது தப்பான இன்ஃபர்மேஷனா? அப்பா கமிஷனர்னு சொன்னதுனால என்ன போக சொல்லிட்டாங்கம்மா. ஐயோ மாமா எப்படி வாய்க்கூசாம பொய் சொல்றாரு பாருங்க அத்தை. எல்லாத்துக்கும் சேர்த்து என்கிட்ட பதில் இருக்குடி. சரிப்பா எல்லாரும் சாப்பிடலாம், டின்னர் ரெடியா இருக்கு. ஆன்ட்டி சூப்பர். உங்க வாயால இந்த வார்த்தை வரணும் தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ வாங்க 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 வாங்க. வா லட்சுமி. ம்
என்ன சித்து, இப்பதான அரை கிலோ கேக் சாப்பிட்டேன். அதுக்குள்ள பசிக்குதா? ஏங்க, நான் எங்கங்க சாப்பிட்டேன்? எனக்கு கொடுத்த மொத்தத்தை இவங்க ரெண்டு பேரும் தான் சாப்பிட்டாங்க. ஐயோ, என்ன ப்ரோ? நீங்க சாப்பிட்டு எங்கள சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் தான சாப்பிட்டீங்க. சரி சரி, விடுங்க. ஆ, ப்ளீஸ். ஆ. இந்தாங்க. ஆ, ஹெல்ப் யூ சார். துளசி, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடலையா? இல்லடி, எனக்கு அவ்வளவா பசி இல்ல. நீங்க சாப்பிடுங்க, நான் நீங்க முதல்ல சாப்பிடுங்க. கூட மிச்சம் வைக்க மாட்ட போல இருக்கே. சிக்கன் வறுவல் சூப்பர். இப்படியே சாப்பிட்டோம், ஒரே மாசத்துல நல்லா குண்டாயிடுவோம். தம்பி, அதெல்லாம் செஞ்சது நான் தான். நீங்கெல்லாம் பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. விஷ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் நிச்சயதார்த்த கண்டிப்பா வரணும், அவங்களை வாழ்த்தணும். வைரவி, கொஞ்சம் இப்படி வரியா? இல்லங்க, பேசிட்டு இருக்கேனே. நீ வா. ஒரு நிமிஷம், இது வந்தன. துளசி, இதெல்லாம் பர்த்டே பார்ட்டியா கொண்டாடுறீங்க? பார்ட்டியை வச்சு எப்படி ஆப்பு வச்சேன் பாத்தீங்களா? இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு என்ன அவசரம் பைரவி? என்ன கூட கேட்காம நீயா எப்படி முடிவு பண்ண? என்ன அவசரமா? காலையில ஐயர் சொன்னதை கேட்டீங்கல்ல,
இன்னும் ரெண்டு நாள்ல அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கலனா ரெண்டு வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னார்ல. அதோட லக்ஷ்மிக்கும் விஸ்வாவுக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் நடத்த ஏற்பாடு பண்ணி நின்னு போச்சுல்ல, அதைத்தானே இப்ப மறுபடியும் நடத்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். புதுசா நான் எந்த ஏற்பாடும் பண்ணவே இல்லையே. நம்ம பையன் கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அவங்க விருப்பத்தை ஏன் மேல திணிக்க பாக்குறாங்க? பர்த்டே அதுமா இப்படி நடக்கும்னு நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் பிரதர், உண்மையாவே இது பெரிய ஷாக்கிங் நியூஸ் தான். துளசி, உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக விஸ்வாவை உன் வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டேன்னு பைரவி ஆண்டி சொன்னாங்க. அப்படி என்னடி உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை? அது நான் பொறுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கான். பைரவி அத்தைக்கு என் அம்மா சிவகாமியே பிடிக்காது. அதுக்கு பெரிய காரணம்லாம் எதுவும் இல்லை. மாமாவோட தங்கச்சி தான் எங்க அம்மா சிவகாமி. எங்க அம்மா மேல மாமா ரொம்ப பாசமா இருப்பாரு, அதனால அத்தைக்கு அது பிடிக்கல. ஓகே, இந்த ஃபிளாஷ்பேக்லாம் விட்டுருவோம், லைஃப் மேட்டருக்கு வருவோம். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது பைரவி ஆண்டிக்கு பிடிக்கலைனா பேசாம ஒரு கோவிலையோ இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ போய் மாலையை மாத்திக்கிட்டு உங்க வீட்டுல வந்து நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் தைரியமா சொல்லுங்க. வழி இல்லாம உங்களை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். மேட்ரும் ஓவர். இந்த ஐடியாவை இவகிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவதான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். துளசி, விஸ்வாவோட ஐடியா நல்லா தானே இருக்கு, அப்புறம் வேணாம்னு சொல்ற? என்ன துளசி, எனக்கு என்னமோ விஸ்வா சொன்னதுல தப்பெதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சிஸ்டர், லவ் பண்றதுக்கு முத குவாலிஃபிகேஷனே தைரியம் தான் சிஸ்டர். துளசி, நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க மேரேஜ் அரேஞ்ச் பண்றோம். தங்கச்சி, ஓகேன்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். சாரி அண்ணா, எல்லாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னா எங்க ரெண்டு பேரோட ஃபேமிலிக்கு தான் கெட்ட பேர் வரும். அதே சமயத்துல பகையும் அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. அதுவும் இல்லாம எங்க மாமா ஒரு கமிஷனர். கமிஷனர் வீட்டு பையனே ஓடி போய் கல்யாணம் பண்ணா அதே ஒரு நியூஸா வெளியே வராதா? அதனால என் மாமாவோட மான மரியாதை எல்லாமே போயிடும். நான் எங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்தை விட எங்க ஃபேமிலியோட சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைக்கிறேன். சூப்பர் சிஸ்டர், கலக்கிட்டீங்க. இப்படி ஒரு நிலைமை ஒரு பக்கம், இவ ஒரு பக்கம் பிடிவாதமா இருந்தா எப்படி என் கல்யாணம் நடக்கும்? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. விஸ்வா, அப்படிலாம் நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. ஆமா விஸ்வா, துளசியும் நீங்களும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு நம்புங்க, கண்டிப்பா நடக்கும். அது எல்லாமே ஓகேங்க. நீங்க கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க, நான் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம பண்ணிட்டா? அத பத்தி தான் நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. சித்து, மொக்க ஐடியாவை யோசிக்காத, இது துளசியோட வாழ்க்கை பிரச்சனை. ஏங்க, நான் இன்னும் யோசிக்கவே இல்ல, அதுக்குள்ள மொக்க ஐடியா நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்க. என்ன ஐடியா வந்தாலும் சரி, அதுல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து விஸ்வலட்சுமியோட நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பா நிறுத்திடுவோம். ஓகேவா? ம், ஓகே ஓகே. விஸ்வா, முதல்ல நான் சொல்ற மாதிரி செய்யுங்க.
என்னோட பிளான் ஏ. எப்படி ஓகே தானே? ஓகே. ஓகே. பிளான் ஏ சரியா வர்க் அவுட் ஆகலனா? பிளான் ஏ வர்க் அவுட் ஆகலனா பிளான் பி ஏ போடுவோம். பிளான் பி யூ வேலைக்காகாம போச்சுனா? இங்கிலீஷ்ல மொத்தம் 24 எழுத்து. ப்ரோ 24ஆ? 26 ப்ரோ. அது தெரிய கிண்டல் பண்ண மொத்தம் 26 எழுத்து இருக்கு. அதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் ஒவ்வொரு ஐடியா வச்சிருக்கேன். ஓகே வா. சோ டோன்ட் வரி. எல்லார ஹேப்பியா? டன். இப்படி தான் எந்த பிரச்சனை வந்தாலும் சிரிச்சிட்டே பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணனும். விஸ்வா, நாளைக்கே நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே? ஓகே பிரதர். பை பை. போலாமா? எனக்கு நம்பிக்கையும் இருக்கு, ஆனா அதே சமயம் கொஞ்சம் டென்ஷனாவும் இருக்கு. உண்மையான காதல் எப்பவும் தோத்து போகாத விஸ்வா. நம்பிக்கையோட இருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கைவிட மாட்டாங்க. சொல்லு சிவகாமி. அண்ணே, என்னென்ன இதெல்லாம் நல்ல நாள் அதுவுமா? அண்ணே இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே. பிறந்த நாள் சந்தோஷத்தை பசங்க முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ள தலையில இடிய இறக்கிட்டாங்களே. அவளுக்குதான் நீயும் துளசியும் சந்தோஷமா இருந்தா பிடிக்காத. துளசியோட பிறந்த நாள்ல அழ வச்சு பார்க்கணும்னு தான் இப்படி எல்லாம் செய்யறது. நிச்சயதார்த்தம் வேண்டான்னு நான் எவ்வளவு சொல்லி அவ கேட்கல. அவரோட பிடிவாதம் தான் உனக்கே தெரியுமே. துளசியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருந்ததுனால என்னால எதுவும் பேச முடியல. கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். நீ தைரியமா இரு சிவகாமி. ஆமாண்ணே, அவர் மேல பாரத்தை போடுறதை விட நாம என்ன செய்ய முடியும்? இதுக்கு அவரே ஒரு நல்ல வழியை நமக்கு காட்டணும். என்னோட கடமை. என்னோட நிச்சயதார்த்த நாளை ஃபிக்ஸ் பண்ற தேதியா எப்படி மாத்தணும் பாத்தியா? பரவாயில்லடி, இந்த சோகத்திலே உனக்கு சிரிப்பெல்லாம் வருது. ஐயோ பாவம். யார் ஐயோ பாவம்? நானா இல்ல நீயா? நீ என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுமா? அது தெரியாம நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க பாரு. ஏன் ஏன் நடக்காது? நீ ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கியா? நாட்டுக்கடி திட்டம் போடணும். எங்க காதல் ரொம்ப பரிசுத்தமானது, அதுவே எங்களை சேர்த்து வைக்கும். அதனாலதான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சொல்றேன். ஏய், நான் மாமா மேல வச்சிருக்கிறதும் தூய்மையான அன்புதான். அப்போ அதுவும் மாமாவை என் கூட சேர்த்து வைக்கும்ல? ஆனா விஸ்வா உன்னை காதலிக்கலையே, அவ என்ன தானே காதலிக்கிறா? அப்போ எங்க காதல் தானே ஜெயிக்கும்? குறுக்கு வழியில வந்து நீ ஜெயிக்கலான்னு பாக்குற,
அது ஒரு நாளும் நடக்காது. ஏய், நீ என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு எனக்கும் விஸ்வா மாமாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கதா போகுது. அத பார்த்து நீ நொந்துதான் போக போற. இன்னியோட மாமா மேல இருக்கிற மயக்கத்தெல்லாம் விட்டுடு. நாளையில இருந்து அவரை எனக்கு மட்டும் தாண்டி சொந்தம். கலங்காத துளசி, கடவுளும் பக்கம்தான். நாளைக்கு தப்ப எதுவுமே நடக்காது. எல்லாமே உனக்கு சாதகமா தான் நடக்கும். கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. விஸ்வ உனக்கு தான். என்ன சவுண்டே காணோம், உள்ளயும் இல்லையா? பாத்ரூம் கதவு வெளிப்பக்கமா சாத்தி இருக்கு. அப்ப மாமா எங்க போனாரு? மாமா, மாமா, அத்தை, அத்தை, விஸ்வ மாமாவ ரூம்லயும் காணோம், வெளியவும் எங்கயும் காணோம். அத்தை, நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பாத்துட்டேன் அத்தை, எங்கயுமே இல்ல. என்னடி சொல்ற? ஆமா, தேடி பாத்தியா? சரி வா. நான் காலையில இருந்து அவன பாக்கலையே, எங்கதான் போயிருப்பான்? தெரியல அத்தை. அத்தை, ஏதோ லெட்டர் இருக்கு. அம்மா, இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு விருப்பமே இல்லாததால நான் இந்த வீட்டை விட்டே போறேன். அதுக்காக நான் தற்கொலை மாதிரி தப்பான முடிவுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். லக்ஷ்மியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வற்புறுத்த மாட்டேங்கன்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணாதான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன். இல்லைன்னா நான் எப்பவுமே வர மாட்டேன். எனக்கு அத்தை, அத்தை, என்னதான் எழுதி இருக்கீங்க அத்தை? எனக்கு என்னாச்சு? விஸ்வா லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டாரா? என்ன சொல்ற நீ? இது பாருங்க. நம்ம விருப்பு வெறுப்புகளை பிள்ளைங்க மேல திணிக்க கூடாதுன்னு சொல்றது. நீ பிடிவாதமா அவனுக்கு பிடிக்காத நிச்சயதார்த்தத்தை பண்ணணும்னு நினைச்ச. அவன் வேற வழி இல்லாம லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டான். ஏங்க, நான் அவனுக்கு நல்லது தானே நினைச்சேன். இன்னைக்கு சாயங்காலம் நிச்சயதார்த்தம் நடக்கலனா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அவன் கல்யாணமே நடக்காதுன்னு ஹையர் சொல்லியிருக்காருங்க. நான் இப்ப என்னங்க பண்ணுவேன்? எங்க உங்க போலீஸ் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம பையனை கண்டுபிடிச்சிருங்க. வீட்டுல இருந்தவனை தொலைக்க விட்டுட்டு இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்ற? மயக்கண்ணா சார், மாமா இப்படி திடு திப்புன்னு ஓடிட்டாரு. அப்ப என் நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாமே அவ்வளவுதானா? அந்த துளசி எங்க காதல் தான் ஜெயிக்கும்னு சொன்னாலே அதுதான் நடக்குமா? கவலைப்படாதடி, போலீஸ் கமிஷனர் வீட்ல இருக்கும்போது விஸ்வாவை கண்டுபிடிக்காம விட்டுருவாரா என்ன? இருந்தாலும் இவ்வளவு நாள் நீ வீட்டுல இருந்ததுக்கு அவனை லவ் பண்ணி வளைச்சு போட்டிருக்க வேண்டாமா? அப்படி வளைச்சு போட்டிருந்தா அவன் ஓட போறான். உனக்கு சாமர்த்தியம் பத்தல. என்ன சின்னத்தை, எனக்கு ஆறுதல் சொல்வீங்கன்னு பார்த்தா எப்படி குத்தி காட்டுறீங்களே? சரி விடு,
ஐயா தான் விஸ்வாவை தேடுற முயற்சியில இறங்கிட்டாருல்ல, விஸ்வா கண்டிப்பா கிடைச்சிருவான். உன் நிச்சயதார்த்தமும் நடக்கும். நிச்சயதார்த்தத்தை நிறுத்த வர வழி தெரியாம இந்த தத்தி ஓடி போயிட்டானா? என்னால நம்பவே முடியலையே. எல்லாத்துக்கும் காரணம் அம்மா சிவகாமி தான். அவதான் விஸ்வாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா. ஆனா அது நடக்கலன்னதும் விஸ்வா மனச கலைச்சு வீட்டை விட்டு ஓட வச்சிருக்கா. அத்தை, எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல. சுட்டு போட்டாலும் அவங்களுக்கு இப்படி எல்லாம் யோசிக்க தோணாது. தேவையில்லாம இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களே எடுக்காதீங்க. இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நல்லபடியா நடக்கல, உங்க அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன்டி. சும்மா இருக்க மாட்டியா? நானே விஸ்வாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல கூட சிவகாமி மேல பழிய போட்டு. தென்றல் பேசுறேன். சொல்லுமா. எப்படி ஆண்டி இருக்கீங்க? விஸ்வாக்கு காலையில இருந்து போன் பண்ணிட்டே இருக்கேன், அவர் பிக் பண்ணவே மாட்டேங்கிறாரு. வீட்டுல இருந்தாருன்னா கொஞ்சம் அவர்கிட்ட கொடுங்களேன், நான் பேசணும். அவன் எங்கம்மா வீட்டுல இருக்கான்? சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டே போயிட்டான். நாங்களே அவனை தேடிட்டு தான் இருக்கோம். என்ன ஆண்டி சொல்றீங்க, வீட்டை விட்டே போயிட்டாரா? ஏ என்னாச்சு? அவனுக்கு இன்னைக்கு நடத்துறோம்னு சொன்ன நிச்சயதார்த்தம் பிடிக்கலையாம். அதான் வீட்டை விட்டே போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். நான் அவனுக்கு நல்லது செய்யறேன்னு புரியாம இப்படி பண்ணிட்டாமா? ஆண்டி ஆண்டி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. விஸ்வா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. அப்படியே போயிருந்தாலும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது போன் பண்ணி கான்டாக்ட் பண்ண சொல்றேன். அதை வச்சு அவரை கண்டுபிடிச்சு நிச்சயதார்த்தத்துக்குள்ள அங்க கூட்டிட்டு வந்துடுறோம். உங்க விருப்பம் போலயே இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருமா, உனக்கு பொண்ணியமா போகும். சரிங்க ஆண்டி, நீங்க தைரியமா இருங்க. எங்க அம்மா என்ன சொல்றாங்க தென்றல்? அவங்க நீ நிஜமாவே காணோன்னு ரொம்ப வருத்தமா இருக்காங்க. இதெல்லாம் நம்ம டிராமான்னு தெரிஞ்சா எல்லாரையும் கொன்னு போட்டுருவாங்க. பின்ன பிடிக்காத நிச்சயதார்த்தத்தை நடத்திய தெருவு நட பிடிச்சா இந்த மாதிரி அதிரடியா ஏதாவது பண்ணாதான் மனசு மாறுவான். எங்க அம்மா அவ்வளவு சீக்கிரத்துல மனசு மாறுவாங்கன்னு தப்பு கணக்கு போடாதீங்க சித்து. இல்ல ப்ரோ, இந்த காணாம போன சென்டிமெண்ட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. நீங்க சொல்றபடி நடந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும் விஸ்வா. அதுக்கு தானே உங்க அம்மாக்கு ஃபேவரா பேசி அவங்க நம்பிக்கைக்கு உரியவங்கள மாற பாக்குறோம். அவங்க கூடவே இருந்து இந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்க முடியும். சரி அபி, நீயும் தென்றலும் முதல்ல விஸ்வா வீட்டுக்கு போய் பைரவி ஆண்டிக்கு தைரியம் சொல்ற மாதிரி நடிச்சிட்டு இருங்க. நானும் ஆகாஷும் விஸ்வாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்ற மாதிரி கொஞ்சம் லேட்டாவே வரும். ஆனா அதுக்கு முன்னாடி துளசிக்கு போன் போட்டு இந்த டிராமா பத்தி சொல்லிடுங்க. அப்புறம் அவங்க விஸ்வா காணும்னு பாவம் அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் பண்றேன். ஏய் துளசி, நான் அபி பேசுறேன். தெரியும்டி சொல்லு. என்னடி குரல் ரொம்ப டல்லா இருக்கு? என்ன விஸ்வா அங்க காணும்னா? ஆமா, விஸ்வா காணுங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? விஸ்வாவை அங்கிருந்து தூக்குனதே நாங்க தான். தூக்கிட்டீங்களா? என்னடி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனை தூக்கலனா அவனுக்கு லக்ஷ்மியோட நிச்சயதார்த்தம் நடந்துரும், ஓகேவா உனக்கு? ஏய் இப்படி அரைகுறையா சொன்ன எனக்கு எப்படி புரியும்? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
மரமண்டைக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சுதா? அடி பாவி, என்கிட்ட சொல்லாம இவ்ளோ விஷயம் பண்ணிட்டீங்களா? சரி, எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்க. எப்படியோ இந்த நிச்சயதார்த்தம் நின்னா மட்டும் எனக்கு போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு தானே நாங்க இருக்கோம். நீ கவலைப்படாம இரு, சரியா? சரி, துளசி கிட்ட பேசியாச்சு. நம்ம பிளானோட அடுத்த கட்டமா நானும் தென்றலும் பைரவி ஆண்டி வீட்டுக்கு போறோம். வா வா. ஆண்டி, விஷ்வா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இது வரைக்கும் தெரியலம்மா. அங்கிளும் போலீஸ் போர்ஸ் வச்சு தேடிட்டு இருக்காரு, ஆனா இன்னும் அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆண்டி அழாதீங்க, விஷ்வா கூடிய சீக்கிரமே கிடைச்சிருவாரு. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அம்மா, வாங்க உட்காருங்க. மறக்காம என்ன ஆண்டி, விஸ்வாவையே இன்னும் தேடி நம்ம கண்டுபிடிக்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு நம்பிக்கையில தான் செஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிச்சயம் நடக்கலன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு விஸ்வாவுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஐயர் சொல்லியிருக்காரு. அதான் நிச்சயத்துக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். உங்க நம்பிக்கை கண்டிப்பா வீண் போகாது. ஆகாஷும் சஞ்சீவும் விஸ்வாவை தேடிதான் போயிருக்காங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆண்டி, நீங்க பெர்மிஷன் கொடுத்தா லக்ஷ்மிய கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். லக்ஷ்மியா? லக்ஷ்மிக்கு நிச்சயதார்த்த புடவை வாங்கி கொடுக்கலான்னு இருக்கோம். நான் கூட்டிட்டு போட்டுமா ஆண்டி? சின்னத்தை, இவங்கெல்லாம் விஸ்வா மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க துளசிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைச்சா அத்தைக்கு ஃபேவரா பேசுறாங்க. எனக்கு புடவைலாம் எடுத்து தரேன்னு சொல்றாங்க. லக்ஷ்மி, அவங்க நம்மளை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க நமக்கு உண்மையிலேயே உதவி செய்யறாங்களா இல்லை நடிக்கிறாங்களான்னு கிட்ட இருந்தே வாட்ச் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதனால நீ அவங்க போக்களே விட. சரிம்மா, பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ரொம்ப தூரமா போயிடாதீங்க, ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனையா இருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம சீக்கிரம் வந்துருவோம் ஆண்டி. லக்ஷ்மி வா போலாம். வரும் ஆண்டி. உன்னையே கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்ச கலர்ல புடவை எடுத்து கொடுத்துருக்கோம். அதானே நிச்சயதார்த்தம் நடக்க போற பொண்ணு, சந்தோஷமா இருக்கணும் தானே இவ்வளவு நாங்க பண்ணோம். அதெல்லாம் சரி, எதுக்கு ஒரே கலர்ல 2 புடவை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டா எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன லக்ஷ்மி, நீ
உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நீயே யோசிச்சு தெரிஞ்சுக்கவேன்னு பார்த்தா இவ்ளோ அப்பாவியா இருக்கியே. நான் அப்பாவியா? ஆமா, நீ என்ன தன்றல் நினைக்கிற? பாவம், இவளுக்கு எதுவுமே தெரியல, வெகுளியா இருக்கா. வெகுளியா? இன்னொரு புடவை எதுக்குன்னு கேக்குறியே. சரி ஓகே, நான் உனக்கு விளக்க சொல்றேன். இப்போ உனக்கு நிச்சயதார்த்த புடவை எடுத்தாச்சு, அதுவும் ஓ ஐடியா படி ஒன்னே ஒண்ணுதான், சரியா? இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் நெருங்கிருச்சு. ஐயர் புடவைய கொடுத்து கட்டிட்டு வர சொல்றாரு. நீயும் போய் ரூம்ல புடவைய பிரிச்சு பாக்குற. அங்க கிழிஞ்சு நெருப்புல பொசுங்கி போய் கட்ட முடியாத மாதிரி இருக்கு. யார் அப்படி பண்ணது? வேற யாரு? அந்த துளசிதான். உன் நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு அப்படி எல்லாம் பண்ணிருக்கா. இப்ப என்ன பண்ணுவ? நான் அழுவேன். உன்னோட நிச்சயதார்த்த புடவை கருகி போனதும் அவச குணம்னு உன் நிச்சயதார்த்தமே கேன்சல் ஆயிடும். அதே நேரம் நாங்க சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டு புடவை எடுத்து வச்சிருந்தா நெருப்புல கருகுனத தூக்கி ஒருமா வச்சுட்டு இன்னொரு புடவைய ஜம்முன்னு கட்டிட்டு வரலாம்ல. ஆமா, சூப்பர் ஐடியா இல்ல? இப்பவாது புரியுதா? இதுக்குதான் இன்னொரு புடவை. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஆனா என்ன, நாங்க எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண வரோம் தானே கேக்க வர? அந்த துளசி விஸ்வாவோட அத்தை பொண்ணா இருந்தாலும் எங்க ஃப்ரெண்ட் விஸ்வாவுக்கு நீதான் கரெக்டா இருப்ப. துளசி மோர பொண்ணா இருந்தாலும் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த நினைக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. அதான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீ சொல்றதும் சரிதான் அபி, அவ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடியவதான். இன்னொரு புடவை எடுத்துட்டு வந்ததோ நல்லதுதான். அது இப்பதான் நீ புத்திசாலின்னு நிரூபிச்சிருக்க. சோ ஸ்வீட். கிங், நம்ம பையன் கடிச்சிட்டானா? என்னங்க, அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல பைரவி, அவனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. செல்போனை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணலான்னு பார்த்தா அவன் போனே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஸ்குவாட் அவனை தேடிட்டு இருக்கு. சீக்கிரம் அவன் கிடைச்சிருவான், நீ கவலைப்படாத. என்னங்க, நீங்க ஒரு கமிஷனரா இருந்துகிட்டு நம்ம பிள்ளைய கண்டுபிடிக்க முடியலையா? ரொம்ப வேதனையா இருக்குங்க. எல்லாம் உன்னாலதான். அவன் விருப்பத்துக்கு மாற நிச்சயம் பண்ண பார்த்தேன், அதான் ஓடி போயிட்டான். இப்ப என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு? ரெண்டு பேரும் பார்த்தா பாவமா தான் இருக்கு. ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களே, என்னால உண்மையை சொல்லவும் முடியல. கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல விஸ்வா வந்துருவான். சரி விடுங்க, அவன் தான் வந்துட்டான்ல, அப்புறம் எதுக்கு தொண தொண்ணு பேசிட்டே இருக்கீங்க? ஐயா ஆமாங்க ஐயா, அம்மா சொல்றது சரிதான். நீங்க பாட்டுக்கு விசாரணை பண்ற மாதிரி துருவி திருவி கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தம்பி மறுபடியும் கம்பி எண்ணிட்டு போறாப்ல. என்னப்பா, நீங்க தான் இவனை கண்டுபிடிச்சு கூட்டு வந்தீங்களா? ஆமா அங்க. இவரை காணோம்னு கேள்விப்பட்ட உடனே பல இடத்துல தேடி பார்த்தோம். இவர் யாருக்கும் தெரியாம பாம்பேக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருந்தாரு. அப்பதான் இவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தோம். இந்த அம்மாவை விட்டு ஒரேடியா போயிடலான்னு நினைச்சிட்டியா? நான் போகணும்னு நினைக்கலம்மா. நீங்க தான் என்ன அந்த நிலைமைக்கு தள்ளி விட்டீங்க. இப்போ நான் திரும்ப வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்தா நான் மறுபடியும் எப்போ வேணாலும் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். எனக்கு துளசி எதாம பிடிச்சிருக்கு. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
அது நடக்காது விஸ்வா. சிவகாமி, என்ன பேச்சுது? ஆமானே, விஸ்வா நினைக்கிறது நடக்காது. அவன் மட்டும் ஆசைப்பட்ட போதுமானே, நாம எல்லாரும் சம்மதிச்சா தானே அவன் துளசியை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆசை லட்சியம் கனவு எல்லாமே இதானமா? இப்ப என்னடா மாத்தி பேசுற அண்ணே? அதெல்லாம் பழைய கதைனே. இப்ப எனக்கு விஸ்வாவுக்கு துளசி கொடுக்க சம்மதம் இல்ல. போதுமா துளசி, நீ எதுவும் பேசாத. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? எங்க ரெண்டு பேரும் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்புறம் ஏன் எங்க கல்யாணத்துக்கு மறுப்பு சொல்றீங்க? இல்ல விஸ்வா, நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு என் அண்ணன் குடும்பம் தான் முக்கியம். அண்ணியோட மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் நான் செய்ய விரும்பல. அவங்க சந்தோஷத்துக்கு என் பொண்ணு தடையா இருக்க கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன்பா. நிர்பந்தத்தான விஸ்வா, அதான் உன் அத்தையே துளசியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ நீ இந்த நிச்சயம் வேண்டான்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. சீக்கிரமா மண்டபத்துக்கு கிளம்பு, நிச்சயதார்த்தத்துக்கு நேரமாச்சு. சிவகாமி,